நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலின் உடல்நலம் காக்கும் தகவல்களில் இன்றைய பதிவில் நாம் மாதுளம்பழம் பொம் கிரானைட் பற்றி காணப்போகிறோம். மாதுளம்பழம் அனைவராலும் விரும்பி உண்ணப்படும் ஒரு பழமாகும். இந்த பழத்தின் உள்ளே எண்ணற்ற விதைகள் காணப்படும். விதையை சுற்றிலும் மெல்லிய சதைப்பற்றுடன் காணப்படும் மாதுளம்பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்துள்ளன. அவைகளை பற்றி இன்றைய பதிவில் நாம் காணலாம். மாதுளம்பழத்தின் பூர்வீகம் பொம்கிரானைட் ஆர்ஜின் ஆஃப் த பொம்கிரானைட். மாதுளை வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து பயிரிடப்படும் பல வகையாகும். எனினும் பெர்சியா என்னும் பகுதிதான் மாதுளையின் பூர்வீகமாக சொல்லப்படுகிறது. பெர்சியாவிலிருந்து அரபு நாடுகள் வழியாக ஆப்கானிஸ்தான் என இந்தியா போன்ற நாடுகளுக்கு பரவியதாக சொல்லப்படுகிறது. மாதுளம்பழத்தின் அறிவியல் பெயர் புனிக்கா கிரானட்டம் ஆகும். இது ஆங்கிலத்தில் போம் கிரானைட் என்றும் அழைக்கப்படுகிறது. மாதுளம்பழமானது மத்திய கிழக்கு நாடுகளில்தான் முதன் முதலில் விளைவிக்கப்பட்டது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மாதுளை மரங்கள் தோன்றியதாக கூறப்படுகிறது. வறண்ட மற்றும் வெப்பம் மிகுந்த சூழலில் மாதுளை மரங்கள் வளரும். மாதுளை மரங்கள் 200 ஆண்டுகள் வரை உயிருடன் இருக்கும் ஆற்றல் படைத்தவை. 10 மீட்டர் உயரம் வரை மாதுளை மரங்கள் வளரும். 760 வகையான மாதுளைகள் உலகில் உள்ளன என்பதை உங்களால் நம்ப முடியுமா? கிரேக்க நாட்டில் புதிய வீட்டில் குடிபுகும் போது மாதுளை மரக்கன்றுகளை பரிசாக கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அஜர்பைஜான் நாட்டில் ஒவ்வொரு அக்டோபர் மாதமும் மாதுளை திருவிழா கொண்டாடப்படுகிறது. மாதுளை உற்பத்தியில் இந்தியாதான் முதல் இடத்தில் உள்ளது. மாதுளை பழத்தின் விதைகள் மருந்துகள் தயாரிக்க பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. நாம் பெருமளவில் மாதுளம்பழத்தின் அதன் கொட்டைகளை தான் உணவாக உட்கொள்கிறோம். ஆனால் மாதுளம்பழத்தை சுற்றியுள்ள தோல் பகுதியிலும் அதிகப்படியான மருத்துவ சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. மனிதர்களாகிய நாம் உண்பதற்கு தகுந்த பழங்கள் அனைத்துமே சத்துக்கள் நிறைந்ததுதான். எவ்வகையான ஒரு பழத்தையும் நாம் அன்றாடம் உண்ணும் பழக்கத்தை கடைபிடிப்பது உடல் நலத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். அந்த வகையில் பல அற்புத பயன்கள் உண்பவர்களுக்கு தரக்கூடிய மாதுளம்பழத்தின் பயன்கள் பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம். மாதுளம்பழத்தின் பயன்களில் முதன்மையானது உடல் பலம். மாதுளம்பழம் பிராணவாயுவை உட்கிரகிப்பை இரத்தத்தில் அதிகப்படுத்துவதால் உடல் பலம் இல்லாதவர்கள், நோயாளிகள் மற்றும் சுறுசுறுப்புத்தன்மை இல்லாதவர்கள் மாதுளம்பழத்தை அதிகம் உண்டு வருவது சிறந்த பலனளித்து உடல் பலத்தை அதிகரிக்கும். இரண்டாவதாக புற்றுநோயை தடுக்கும். மாதுளம்பழத்தை ஜூஸ் பிழிந்து அதனுடன் கற்கண்டுகளை சேர்த்து தினந்தோறும் காலையில் அருந்தும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இனப்பெருக்க உறுப்புகளின் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும். வேறு சில வகையான புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தியும் மாதுளம்பழத்திற்கு அதிகமாகவே உண்டு. ஞாபக சக்தியை அதிகரிக்கும். தினந்தோறும் 8 அவுன்ஸ் அளவு மாதுளம் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு மூளை செல்களின் வளர்ச்சி மேம்பாடும் அடையும். வயதாவதால் மனிதர்களுக்கு ஏற்படும் ஞாபகம் மறதி, மந்தத்தன்மை போன்றவற்றை நீக்கும் மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. மாதுளம்பழம் மாதுளை பழம் இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கும். இரத்தத்தின் சிகப்பணுக்களின் உற்பத்தியை மேம்படுத்தும். இரத்தம் உடலின் இரத்தம் என்பது அனைத்து உறுப்புகளும் தொடர்ந்து ஈடுபடுவதற்கு அவசியமானதாகும். உண்ணும் உணவு, அருந்தும் நீர், சுவாசிக்கும் காற்று ஆகியவற்றாலும் இரத்தத்தில் நச்சுக்கள் சேர்கின்றன. மாதுளம்பழம் அல்லது மாதுளம் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு இரத்தத்தில் நச்சுக்கள் நீங்கும். இரத்தத்தின் சிகப்பணுக்கள் உற்பத்தியை மேம்படுத்தும். இதயத்தின் ஆரோக்கியம் மாதுளம்பழத்தின் கொழுப்பை கரைக்கும் சக்தி அதிகம் உண்டு. இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் தினந்தோறும் காலையில் மாதுளம்பழத்தை சாப்பிடுவது நல்லது. மாதுளம்பழம் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் கொழுப்பு படிவதை தடுத்து இதய பாதிப்புகள் வராமல் தடுக்கிறது. எலும்புகளை பாதுகாக்கும் மனிதர்களின் உடலுக்கு உறுதியை தருவது எலும்புகள். வயது மூப்பு காரணமாக எல்லோருக்கும் எலும்புகள் தேய்மானமாவது மற்றும் எலும்புகள் உறுதித்தன்மை இழப்பது இயற்கையானதுதான். இளம் வயதிலிருந்து மாதுளம்பழம் அதிகம் சாப்பிட்டு வருபவர்களுக்கு எலும்புகள் தேய்மானம் அடைவது, உறுதித்தன்மை இழப்பது போன்ற பிரச்சனைகள் நீங்கும். விட்டமின் சத்துக்கள் குறைபாடுகளை போக்கும். விட்டமின் சத்துக்கள் உடலுக்கு அவசியமான ஒரு சத்து ஆகும்.
மாதுளம்பழத்தின் வைட்டமின் இ, வைட்டமின் சி, வைட்டமின் கே போன்ற சத்துக்கள் அதிகம் உள்ளன. எனவே சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் தினந்தோறும் மாதுளம்பழம் சாப்பிட வேண்டும். மாதுளம்பழம் சாப்பிட நினைப்பவர்கள் சர்க்கரையை சேர்க்காமல் பருகுவது மிகவும் நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மாதுளம்பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் கொண்ட ஒரு பழமாகும். உடலில் பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்ணுயிரிகளால் ஏற்படும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதுளம்பழத்தை அதிகம் உண்ண அவர்களின் உடலிலிருந்து நோய் கிருமிகள் அழிவதாக மேற்கத்திய மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. வயிற்று கோளாறுகளை போக்கும். எந்த ஒரு மனிதனும் ஆரோக்கியமாக இருக்க அவர்களது வயிறு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். தவறான வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கங்களால் ஏற்படும் அல்சர், வாயு கோளாறுகள், குடற்புழுக்கள் போன்ற அனைத்திற்கும் மாதுளம்பழம் சிறந்த நிவாரணமாக அமையும். மன அழுத்தம் குறைக்கும் தன்மை கொண்டது மாதுளை. உடலின் நைட்ரிக் ஆக்சைடு என்னும் தனிமம் குறையும் போது மன அழுத்தம் ஏற்படும். மாதுளை நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. இதை சாப்பிட்டால் மன அழுத்தம் குறையும். உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னர் ஒரு கைப்பிடி அளவு மாதுளையை சாப்பிட்டால் இரத்த ஓட்டம் சீராகி உடற்பயிற்சி செய்வதற்கான ஆற்றல் முழுமையாக கிடைக்கும். மாதுளையில் உள்ள எலர்ஜிக் அமிலம், எலர்ஜிக் ஆசிட் சூரிய வெப்பத்தால் தோள்களில் ஏற்படும் கருமையான தோல் புற்றுநோயையும் தடுக்கும். மாதுளம் விதைகளை நம் தோள்களில் ஏற்படும் காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்கும் சக்தி கொண்டவை. மாதுளம்பழத்தை சாப்பிடுவதாலும் அதன் விதையிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் காயங்களின் மீது தடவுவதாலும் காயங்கள் விரைவில் குணமாகும். அத்துடன் தழும்புகளும் மறையும். மாதுளம்பழச்சாறு தலைமுடியின் வேர்களை உறுதிப்படுத்தும். தலையின் இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டும். இதில் இருக்கும் விட்டமின் மற்றும் தனிமங்கள் முடியை பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுகின்றன. உடல் சூட்டை குறைக்கும், மூலம் குணமாக்கும். பூச்சாறுடன் கற்கண்டு சம அளவு கலந்து சாப்பிட மயக்கம், வாந்தி, மூலக்கடுப்பு, இரத்த மூலம் உடல் சூடு ஆகியவை குணமாக்கும். ஒரு சிலருக்கு மூக்கில் இரத்தம் முடியும். அவர்கள் மாதுளம் பூச்சாறு, அருகம்புல் சாறு சம அளவு சாப்பிட மூக்கில் இரத்தம் முடிதல் குணமாகும். புழுவெட்டுகளை நீக்கி முடியை முளைக்க வைக்கும். பூவை பிழிந்து சாறு எடுத்து புழுவெட்டு உள்ள இடத்தில் தேய்த்தால் புழுவெட்டு மாறும், அரிப்பு தீரும், முடி நன்றாக முளைக்கும் ஆற்றலுடன் இருக்கும். இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது. புளிப்பு மாதுளை சாப்பிட்டால் வயிற்று கடுப்பு தீரும். ஆண்மையை அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டது. மாதுளம் விதைகளை பசும்பால் விட்டு அரைத்து பாலில் கலக்கி சாப்பிட்டு வர விந்து நஷ்டம், மேகக்கடுப்பு குணமாகும், ஆண் தன்மையை ஏற்படுத்தும். இரத்த குறைபாட்டை நீக்கும். மாதுளம்பழச்சாற்றில் தேன் கலந்த சாப்பாட்டிற்கு பிறகு சாப்பிட ஒரு மாதத்திற்கு உடல் தெம்பு உண்டாகும், புதிய இரத்தம் உருவாகும். பெண்களுக்கு ஏற்படும் உதிரச்சிக்கலுக்கு மாதுளம்பூச்சாறு, அருகம்புல் சாறு சேர்ந்து தினசரி இருவேளை சாப்பிட பெண்களுக்கு உண்டாகும் உதிரப்போக்கை நிறுத்தும். காய்ச்சலை குணமாக்கும் ஆற்றல் கொண்டது. மாதுளம்பழத்தூள் சூரணம் செய்து சுக்கு, மிளகு, சீரகம் சம அளவு எடுத்து தூள் செய்து நெய்யில் சாப்பிட காய்ச்சல் தீரும். அயல் நாடுகளில் பிறந்த குழந்தையின் மூளையில் எந்த பாதிப்பும் வராமல் தடுப்பதற்கு மாதுளை சிறப்பைத்தான் குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுளம்பழச்சாறு குடித்து வர குழந்தையின் மூளை வளர்ச்சி நன்றாக வளர துணை புரியும். திருமணமான பெண்களுக்கு கருவுறுதலில் பிரச்சனை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளம்பழம் சாப்பிட்டு வரலாம். ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். மோனோபாஸ் காலங்களில் ஈஸ்ட்ரோஜனின் உற்பத்தி குறைந்து மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் அதிகரிக்கும். இது போன்ற காலங்களில் பெண்கள் தினமும் மாதுளம் ஜூஸ் குடிக்கலாம். அது உடலின் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை தூண்டும், எலும்புகள் வலுப்பெற உதவும். தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மாதுளம்பழஞ்சாற்றை அருந்தினால் இரத்த அழுத்தம் குறையும். சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த மாதுளம்பழத்தை உண்பதால் ஈறுகள் மற்றும் பற்களில் மறைந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழிக்கின்றன என்பதை நிரூபித்திருக்கின்றன ஆய்வுகள். தினமும் 100 மில்லி லிட்டர் மாதுளம்பழச்சாற்றை பருகி வந்தால் இரத்த நாளங்கள் தளர்வடைந்து அதிக அளவில் ஆக்சிஜனை கொண்ட இரத்தம் இதயத்திற்கு சென்று இதயம் பலம் பெறும். 100 கிராம் மாதுளையில் உள்ள சத்துக்கள் பற்றி காணலாம். 100 கிராம் மாதுளையில் கலோரிகள் 83, வைட்டமின் சி 17%, வைட்டமின் கே 14%, கார்போஹைட்ரேட் 14%, புரதச்சத்து 14%,
பொட்டாசியம் 6%, இரும்புச்சத்து 4%, மக்னீசியம் 3%, கொழுப்பு 1%, நார்ச்சத்து 16%. மாதுளம்பழத்தின் உள்ள சத்துக்கள் மற்றும் அதன் பயன்கள் என்னவென்று பார்த்தோம். ஆனால் அனைத்து பதிவுகளிலும் அடிக்கடி கூறப்படுவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சும் என்பதாகும். மாதுளம்பழத்தை அதிகமாக சாப்பிடுவதால் ஏற்படும் பாதிப்புகள் என்னவென்று காணலாம். சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏ பொம் கிரானைட். மாதுளம்பழத்தின் தீமைகள். சிலருக்கு மாதுளைச்சாறு ஒவ்வாமையை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. அதிகளவு சாப்பிடும்போது அரிப்பு, வீக்கம் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் போன்றவை ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. மாதுளம்பழத்தில் உள்ள ஒரு வகை தனித்துவமான அமிலம் அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகளை வழங்குகிறது என்று விலங்கு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மாதுளை விதைகள் ஆரோக்கியமற்றவை என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இதுவரை எங்கும் கூறப்படவில்லை. அதிக அளவு சாப்பிடுவது ஏற்கனவே நாள்பட்ட மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு குடல் தொடர்பான பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. எனவே மாதுளம்பழத்தை அளவோடு உண்பது சிறந்தது. விவர்ஸ், இன்றைய பதிவில் நாம் மாதுளம்பழத்தின் சிறப்புகள், மாதுளம்பழத்தை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள், அதன் மருத்துவ குணங்கள் என்னென்ன என்று பார்த்தோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சும். மாதுளம்பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதால் ஏற்படும் பக்க விளைவுகள், இதனால் ஏற்படும் தீமைகள் என்னென்ன என்று பார்த்தோம். இன்றைய பதிவில் நாம் பார்த்த தகவல்கள் பிடித்திருந்தால் எங்களது வீடியோவை லைக் செய்யுங்கள். இன்று நாம் பார்த்த பதிவு சம்பந்தமான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற பல உடல்நலம் காக்கும் தகவல்கள் பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் பிளேலிஸ்டிற்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள். மேலும் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் தவிர்க்காமல் பகிர்ந்திடுங்கள். இது போன்ற மேலும் பல உடல்நலம் காக்கும் தகவல்கள் பதிவிட உள்ளோம். எனவே நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலின் அனைத்து வீடியோக்களையும் தவிர்க்காமல் காணுங்கள். நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலின் இனிவரும் தகவல்களை நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.